பெயர்த்தது நூலை உங்களை காண்பிக்க. சிலுவையிலே அறையுண்டு ஜேசு செத்தான், சின்னதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழ் ராமனும் ஆற்றில் வீழ்ந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் என்று சொன்ன பாரதி. வணக்கம் அன்பு உறவுகளே, குளோப் தமிழுக்காக நாங்கள் பயனுள்ள பல நேர்காணல்களை கடந்த காலங்களிலே கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் மாகவி பாரதியாரின் நூற்றாண்டு தினத்தை நாங்கள் நினைவு கூறுகின்ற அன்றில் கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அவரை பற்றி மேலும் பல விடயங்களை அறிந்து கொள்வதற்காக அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்து அதனை அவருடைய சுயசரிதையை எழுதியவரான வாராவினுடைய புத்தகத்தை மொழி மாற்றம் செய்தவரான மொழிபெயர்ப்பு செய்தவரான அம்ஷன் குமார் அவர்களை இன்று எம்மோடு இணைத்திருக்கின்றோம். அவர் ஒரு ஆவணப்பட இயக்குநராகவும் இருந்திருக்கின்றார். பாரதியாரை பற்றிய ஒரு ஆவணப்படத்தை கூட அவர் தயாரித்திருக்கின்றார். அந்த வகையில் அவரை நாங்கள் இப்போது இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் அம்ஷன் குமார் அவர்களே, நான் உங்களை பற்றி கூறியது சரிதானே? நீங்கள் பாரதியாரை பற்றிய ஆவணப்படத்தை இயக்கி இருக்கிறீர்களா, தயாரித்தும் இருக்கின்றீர்களா? இயக்கியிருக்கிறீர்கள். அம்சன் குமார் அவர்களே, உங்களுடைய புத்தகத்தினுடைய அந்த புத்தகத்தை நீங்கள் வாராவினுடைய புத்தகத்தை மொழிபெயர்த்திருந்தீர்கள், எங்களுக்கு சொல்லுங்கள், பாரதியாரை பற்றி அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்த எத்தனை பேர் அளவிலே அவரை பற்றி சுயசரிதையை எழுதி இருக்கிறார்கள், அதை பற்றி சற்று எமக்கு கூறுங்கள். உங்களுக்கு நீங்கள் அறிந்த வகையிலே எத்தனை பேர் எழுதி இருக்கிறார்கள்? பாரதியை பற்றி பல சிறப்புகள் உண்டு. அவற்றில் முக்கியமான சிறப்பு என்னவென்றால், அவருடைய காலத்தில் அவருடன் பழகியவர்கள் எல்லோருமே அவரை பற்றி புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். உதாரணமாக பாரதியாரை பற்றி அவருடைய மனைவி செல்லம்மா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இப்படி ஒரு கவிஞரை பற்றி அவருடைய மனைவி தமிழில் இதுவரை யாரும் எழுதியதில்லை. உலக இலக்கியத்தில் கூட ஒரு எழுத்தாளர் பற்றி அவருடைய மனைவி ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் என்பது அரிதான விஷயமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாரதியின் இரு புதல்விகள் தங்கம்மா பாரதி, சகுந்தலா பாரதி, அவர்களும் தனித்தனியாக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் தங்களுடைய தந்தையரை பற்றி. இதற்கப்பால் பாரதியின் சகோதரர் விஸ்வநாத ஐயர், அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் தன்னுடைய அண்ணனை பற்றி, சகோதரனை பற்றி. பின்னர் பாரதியுடன் பள்ளியில் படித்த தோழர் சோமசுந்தர பாரதி, அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். பின்னர் அவருடைய சீடர்கள் என்று சொல்லக்கூடிய பரளிசு நல்லையப்பர் போன்றவர் எழுதியிருக்கிறார். வாவு சிதம்பரம் பிள்ளை எழுதியிருக்கிறார். வாவு சிதம்பரம் பிள்ளை பாரதியாருடன் நெருங்கி பழகியவர். அவருடைய கிட்டத்தட்ட 10 வயது மூத்தவர், இருந்தாலும் அவர் பாரதியை மாமா என்று தான் அழைப்பார். அவர் எழுதியிருக்கிறார். இவ்வாறு பலர் எழுதியிருக்கிறார்கள். எதுகிரியம்மாள் புதுவையில் இருந்த ஒரு சிறுமி, புதுவையில் பாரதியார் இருந்த பொழுது அவருடன் பழகியது, அதை பற்றி எழுதியிருக்கிறார். நாமக்கல் கவிஞர் எழுதியிருக்கிறார். வையாபுரி பிள்ளை, இந்த பட்டியல் ஒரு நீளமான ஒரு பட்டியல். வேறு எந்த கவிஞருக்கும் வேறு எந்த தமிழ் எழுத்தாளருக்கும் இவ்வளவு புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறதா என்றால் இருக்காது. அதாவது அந்த எழுத்தாளர் அரசியல் ரீதியாக போடப்பட்டிருந்தால் அவருக்கு நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் கவிஞர் எழுத்தாளர் என்கிற அளவில் மட்டுமே பார்க்கப்படுகிற ஒருவரை பற்றி இவ்வளவு புத்தகங்கள் தமிழில் வெளிவந்தது. பின்னர் அவற்றை ஒட்டி ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கின்றன, அதெல்லாம் வேறு. ஆனால் அகச்சான்றுகள் என்று சொல்லுகிறோமே, நேரடியாக பார்த்தவர்கள், அவ்வாறு எழுதப்பட்ட எழுத்துக்களில் வா ராமசாமி ஐயங்கார் என்கிற இயற்பெயருடைய வாரா எழுதிய நூல் மகாகவி பாரதியார், அது பல சிறப்புகள் வாய்ந்தது. அந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே அப்படியே வைத்திருங்க. மகாவரி வாரா வாரா. ஓகே, வாரா அவருடைய முழு பெயர் என்ன? வாரா வந்து வா ராமசுவாமி ஐயங்கார்னு அவருடைய பெயர். ஆனா அவர் எல்லாருமே வாரான்னு குறிப்பிடுறாங்க. அவருமே அவர் வாரான்னு தான் எழுதுறாரு. அவருக்கு அந்த ஐயங்கார் எல்லாம் அவர் எடுத்துட்டார். பின்னால ஒரு பாரதியோட தொடர்புனால, பாரதியோட தாக்கத்தால பல விஷயங்களை பூணல் முதற்கொண்டு அவர் எடுத்துட்டார். ஒரு பெரிய புரட்சிவாதியாக அவர் வாழ்ந்தார். அவர் வந்து
ஒரு ஏழு குழந்தைகள் அவரோட சிறந்த பிறந்தவர் சகோதர சகோதரிகள். அதில் மூத்தவர் அவர், அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவர். பாரதிக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வயசு வித்தியாசம். 1982 பாரதி பிறந்தார். பாரா 1889 பிறந்தார். பாரா வந்து பாரதியாரை பற்றி அதிகம் அறிய தெரிந்து கொள்ளவில்லை ஒரு காலத்தில். 1908 சுதேச கீதங்கள்ல பாரதியாரோட முதல் தொகுப்பு வெளியாகுது. இதை ஓரளவு படிச்சிருக்காரு பாரா. படித்த பிறகு பாராவை அவருடைய போஷகர்னு சொல்லக்கூடிய ஒருவர் வந்து அவரை அரவிந்தரை போய் பார்க்க புதுவைக்கு அனுப்புறார். புதுவைங்கிறத பாண்டிச்சேரி உங்களுக்கு தெரியும். புதுவைக்கு பாராவை வந்து அரவிந்தர் கோஷை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாரு. குடியாலம் வீரங்கசாமி ஐயங்கார் இருக்கிறவர் தான் அனுப்புறாரு. குடியாலம் வீரங்கசாமியார் வந்து அவர் பெரிய நிலச்சி வாழ்ந்தார். அவருக்கு வந்து தேசபக்தர்கள் மேலே அதிகமான ஒரு ஈர்ப்பு. அப்போ வந்து இந்தியா வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கு, அடிமைப்பட்ட நாடாக இருந்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு வந்து பிரிட்டிஷ்காரர்களோடய நல்ல பழக்கம் குடியாலம் ராமசாமி ஐயங்காருக்கு. அதே சமயத்தில் அவருக்கு தேசபக்தர்களுக்கு உதவணும், ரகசியமாக உதவணுங்கிற ஒரு நல்ல மனமும் உண்டு. அதனால் அரவிந்தர் வந்து வங்காளி. அவரும் வந்து கல்கத்தாவிலேருந்து அரசியல் காரணங்களுக்காக புதுச்சேரியில் வந்திருக்காரு. புதுச்சேரிங்கிறது அப்போ வந்து ஃப்ரெஞ்சு காலனி, ஃப்ரெஞ்சு காலோட ஆட்சியில் இருக்கிற பிரிட்டிஷில் வந்து இந்தியா இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, சென்னை இருக்குது. ஆனால் வந்து புதுச்சேரி பாண்டிச்சேரிங்கிறது ஃப்ரெஞ்சு காலனியாக இருக்குது. அதனால் அங்கே போயிட்டா பிரிட்டிஷோட கவர்மெண்ட்டோட அச்சுறுத்தல்கள், அவர்களுடைய கைது, இதுக்கெல்லாம் வந்து ஆளாக வேண்டிய அவசியம். அதுலாம் தப்பிக்கலாம். அதற்காக தான் பாரதியும் அங்கே போயிருக்கார். பாரதி வந்து 1908 புதுச்சேரிக்கு போயிருக்கார். பின்னர் தான் அரவிந்த கோஷ் அங்கே போகிறார். அரவிந்த கோஷுக்கு உதவி செய்வங்கிறதுக்காக வாராவை அனுப்புகிறாரு குடியாலம் ராமசாமி ஐயங்கார். ஆனால் அரவிந்த கோஷை போய் பார்க்குறது அவ்வளோ சுலபமான நிகழ்ச்சி இல்லை. அதனால் பாரதியார் முதல்ல சந்திக்கிறார். பாரதியார் அவரை கூட்டிகிட்டு போய் அவரை பார்க்க வைக்கிறாரு. அதன் பிறகு தான் வந்து வாராவுக்கு வந்து அரவிந்த கோஷோட பழக்கம் ஏற்படுது. ஆனால் அதற்கு முன்னாலேயே முதல் முதல்ல பாரதியை பார்க்குற ஒரு நிகழ்ச்சியாக ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. அதாவது வாரா வந்து பாரதியாரை முதல்ல போய் பார்க்குறாரு. இப்போ பார்க்கும்போது பாலுன்னு ஒரு உதவியாளர் அவரை அழைத்து கொண்டு போய் அவரோட வீட்டுக்கு கொண்டு போகிறார், மாடி கொண்டுட்டு போகிறார். போனோடனே பாரதிங்கிறவரோட தோற்றத்தை பார்த்தோன்னே வாராக்கு மரியாதை எல்லாம் உண்டாய் அவர் காலில் போய் விளையாடு. இன்னும் பாரதி ஓடி வந்து அவரை தூக்கி காலில் தான் விட வேணாம் அப்படின்னு சொல்கிறார். சொன்னதுக்கப்புறமா வாரா வந்து பல தமிழர்கள் ஒருத்தருக்கு ஒரு இன்னமும் அது இருக்கதானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் முத முதல்ல சிந்திக்கும் போது இங்கிலீஷில் பேசுறது, அது மாதிரி வாராவும் அவர்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறார். ஐம் வாராம் சாமி எங்கா ஐம் கிரமிங் சென்னை அப்படிலாம் பேசுகிறார். இன்னும் பாரதி அது கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு தன்னோட உதவியாளர் கூட்டு பாலுக்கு வாப்பா, ஓ மாதிரி இவர் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு, நீ இவரோட பேசு, எனக்கு இவருக்கு ஒன்றும் இல்லைங்கிற உடனே வாரா வந்து பயந்து போகிறார். என்ன பேர் சொல்கிறார் அப்படின்னு. ஏன்னா அது வரைக்கும் வாரா வந்து யாராவது இங்கிலீஷ் பேசுனா அவங்க வந்து இவரும் வந்து இங்கிலீஷ் பேசுவார், அல்லது அவங்க பேசாட்டி இவரும் அப்புறம் தமிழ் பேசுவார், இப்படி தான் இருந்தது. ஆனால் இப்படி சொல்லவும் அவருக்கு ரொம்ப தான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வாராவிட்ட பாரதி சொல்றாரு, இன்னும் எவ்வளவு நான் காலம்தான் நம்ம வந்து தமிழர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருக்க போறோம். இப்போ தமிழர்கள் நமக்குள்ள நம்ம மொழியை பேசாம ஆங்கிலத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க போறோம்னு ரொம்ப ஆதங்கத்தோட சொல்றாரு. அப்பதான் வந்து பாரதி எதனால அப்படி பேசினாருங்கிறது வாராவுக்கு புரியுது. உடனே அவருக்கு கேட்டோன்னா அழுகியே வந்துருது. இப்படி நம்ம நடந்துகிட்டோமே இவர்கிட்ட அப்படின்னு சொல்லி அவருக்கு அழுகியே வந்துருது. அதற்கு பிறகு வந்து நீ போய் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறார். அன்றைக்கே வந்து வாரா வந்து அரவிந்தரை போய் பார்க்கறதுக்காக போகிறார். அரவிந்தர் தங்கி இருக்கிற பங்களாவுக்கு போகிறார். அங்கே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது. அங்கே என்னென்னா அரவிந்தரை சுற்றி ஒரே வங்காள இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அரவிந்தர் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார். பாரதி இது மாதிரி சென்னையிலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். இப்போ அங்கே இருக்கிற வங்காளிகள்லாம் வந்து வாராவை பார்த்து கிண்டலாக பேசுகிறாங்க. இவர் அரசாங்கத்துக்கு தெரியுமா இவர் வந்தது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதாவது இவர் கோழைத்தனமாக உள்ள வந்துட்டாரு, நாங்கள்லாம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு வந்திருக்கோம், நாங்கள்லாம் வந்து தைரியசாலிகள், அரசாங்கம் வந்து எங்களெல்லாம் புரட்சிவாதிகள்னு நினச்சி எங்களை உள்ள விட்டுருக்காங்க, இவர் அப்படியெல்லாம் இல்லாமல் கோழைத்தனமாக உள்ள வந்திருக்காருங்கிற பொருள்பட அவர் பேசுகிறார். வர அவருக்கு அது என்ன செய்யறதுன்னு தெரியல. அரவிந்தரும் ஒன்றும் சொல்லலை, பேசாமல் இருக்கார். அப்போ பாரதியார் அப்படின்னு சொன்னார், அடிமைகளில் வந்து வங்காள அடிமை தமிழ் அடிமைன்னு பேசுறாரு அப்படிங்கிறார். அதாவது வங்காளிகளும் இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து ஓடி வந்திருக்காங்க, தமிழர்களும் வந்திருக்கோம்,
நம்ம எல்லாருமே அடிமைகளா இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்குள்ள நீ பிரியமா நான் பிரியம்னு சொல்லிக்கிறது என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய அமைதி நிலவு. அப்போ பாரதாவுக்கு பாரதியார் மேல இன்னமும் பெரிய ஒரு எண்ணம் உருவாகுது. அதாவது அரவிந்தருக்கு முன்னாலேயே இவ்வளவு தைரியமா பேசுறாரு. அரவிந்தர் கண்டு எல்லாரும் பயப்புந்துகிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல அரவிந்தரை போய் பாக்குறதுக்கே பாரதி மூலமா போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிற சமயத்துல இவர் வந்து பாரதி இவ்வளவு தைரியமா எடுத்தறிஞ்சு பேசுறாரு அப்படின்னு நினைக்கும்போது பாரதி மேல இருக்கிற ஒரு மரியாதை மதிப்பு பன்மடங்காக கொடுக்கிறது. அவருடைய கம்பீரம் வெளிப்படுகிறது. இதெல்லாம் பார்த்த உடனே அன்றிலிருந்து அவர் வந்து பாரதி உபாசகராகவே ஆகிவிட்டார். பாரதி சொல்வதை எல்லாம் கேட்டது இப்படி கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்கள் 33 மாதங்கள் வந்து பாரதியாருடைய புதுச்சேரியில் இருக்காரு. புதுச்சேரியில் வந்து பாரதியாரோடையும் அரவிந்தரோடையும் இருக்காரு. இருந்துட்டு அப்புறமா சென்னைக்கு போறாரு. சென்னைக்கு போயிட்டு அப்புறம் வந்து 1919 மறுபடியும் அவர் சந்திப்பு புத்தகத்தில் இருக்க மாதவி பாரதியார் நடுவில் ஏதாவது 1-2-3 சந்தங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனால் குறிப்பாக 1919 சந்திச்சதை பற்றி இந்த வாராவினுடைய புத்தகத்தை நீங்கள் மொழிமாற்றம் செய்வதற்கு மொழிபெயர்ப்பு செய்வதற்கு தொடங்கிய போது உங்களுக்கு பாரதி என்ற அந்த ஒரு மனிதன் மீது ஏற்பட்ட உங்களுக்கு இருக்கிற உணர்வுகள் என்ன? ஆரம்பத்திலே நீங்கள் படிக்கின்ற போது நாங்கள் பார்க்கிறோம் பாரதி காலம் காலமாக இருந்து வந்த சம்பிரதாயங்களை உடைத்தறிந்த ஒருவர், முற்போக்காக சிந்தித்தவர், அப்படியெல்லாம் நாங்கள் அவரை பற்றி பார்க்கின்றோம். இந்த புத்தகத்தை நீங்கள் மொழிபெயர்க்க தொடங்குகின்ற அந்த வாசிக்கின்ற போது உங்களுக்கு முதலிலே ஏற்பட்ட உணர்வு என்ன? அதை சொல்வதற்கு முன்னால் நான் மொழிபெயர்த்தது நூலை உங்களை காண்பிக்க மொழிபெயர்த்தேன். அப்படியே வைத்திருங்க. நன்றி நன்றி நன்றி. அதே பின்பக்கத்தையும் பார்ப்போம். ஓகே, எவ்வளவு நாள் எடுத்தது உங்களுக்கு இந்த மொழிபெயர்க்கிறதுக்கு? நீங்க எப்படி இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தீங்க, அதுக்கான தருணங்கள் என்னங்கிற மாதிரி கேட்டீங்க. ஏற்கனவே இந்த 1999 பாரதியாரை பத்தி ஒரு முழுநீள ஆவணப்படம் எடுத்தேன், முழுநீள டாக்குமெண்ட்ரி. அதுக்கு முன்னால அவரை பத்தி ஒரு முழுநீள ஆவணப்படம் எடுக்கப்படலை. அப்படி எடுக்கும்போது எனக்கு வந்து நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. அதாவது முக்கியமாக பாரதியாரை பற்றிய புத்தகங்கள் நான் இப்போ நிறைய சொன்னேன், யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு. ஆனால் ஒரு டாக்குமெண்ட்ரியில் காண்பிப்பதற்கு நமக்கு வந்து விஷுவலான மேட்டர்லாம் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது அது அதிகமாக எனக்கு கிடைக்கல. ஒரு 5 புகைப்படங்கள் தான் பிறந்தது. அதனால் நான் பாரதியை தேடி எல்லா இடங்களுக்கும் போகிறேன். பாரதி எங்கெங்கெல்லாம் இருந்தார், பாரதி எட்டயபுரத்தில் பிறந்தார், அதுக்கு பின்னால் திருநெல்வேலிக்கு போனார், பின்னர் மதுரையில் போய் ஆசிரியராக ஒரு 3 மாதங்கள் பணியாற்றினார், அப்புறம் சென்னைக்கு போய் சுதேச பத்திரிகையில் இருந்தார், இந்தியா பத்திரிகையில் இருந்தார், அதன் பின் அதுக்கு முன்னால் காசிக்கு போனார் பனாரஸில், அதன் பின்னர் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு வராரு, அப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு வந்து சென்னையில் இறந்து போகிறார். 1921 செப்டம்பர் 11 இன்றைய தினம், அதாவது இன்றைய தினம் வந்து பாரதியில் இருந்து 100 ஆண்டுகள் ஆகிட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு 38 வருட வாழ்க்கை. அவர் எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ அதெல்லாம் போய் பார்த்து அந்த படத்தில் சேர்த்து ஒரு பாரத யாத்திரையே நாம் மேற்கொண்டு அந்த படத்தை எடுத்து முடித்தேன். அப்போ அந்த புத்தகங்களெல்லாம் படிக்க நேர்ந்தது. அது நேர்ந்த பொழுது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு புத்தகமாக இது இருந்தது. அதாவது இதுவும் ஒரு முழுமையான புத்தகம் என்று சொல்ல முடியாது, பாரதியை பற்றி எழுதப்பட்ட ஒரு முழுமையான புத்தகம் என்று சொல்ல முடியாது. ஆனால் முழுமையாக இல்லாவிட்டாலும் பாரதியை பற்றி ஒரு சுவையான ஒரு எழுச்சி ஊட்டக்கூடிய ஒரு புத்தகமாக இது எனக்குப்பட்டது. அதாவது இன்று பலர் தமிழர்களே தமிழை படிப்பதில்லை, அது நமக்கு தெரியும். தமிழர்களே ஆங்கிலத்தை படித்து தான் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். அப்படி ஒரு தலைமுறை நம்மிடையே உருவாக்கி இருக்கு. எதற்கு தமிழ் படிக்க வேண்டும், தமிழ் படிப்பதால் என்ன அன்றாட பயன் என்ன என்று கேட்பவர்களாக இங்கு இருக்கிறார்கள். அது குற்றம் சொல்லவும் முடியாது, ஏனென்றால் பல நாடுகளில் அவர்கள் பரவியிருக்கிறார்கள். அந்த இடங்களில் எல்லாம் அவர்களுக்கு தொழில் செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்கும் வேறு வேறு மொழிகள் தேவையா, நார்வே மொழியை தேவையா இருக்கிறது, டென்மார்க்கில் வேற ஒரு மொழி, பிரான்ஸில் வேற ஒரு மொழி, இப்படி எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கிடையே அவர்கள் தமிழை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது. ஆனால் தமிழ் மூலமாக அது நிகழ்வதில்லை. எனவே ஆங்கிலத்தின் மூலமாக பாரதியாரை பற்றி சுருக்கமாகவும் தெளிவாகவும் உயிர்ப்புடனும்
அவருடைய கம்பீரத்தையும் மேதமையும் புரிந்து கொள்கிற மாதிரியான ஒரு நூல் இந்த புத்தகம். எனவே அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும். மொழிபெயர்த்தால் இவர்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லது தமிழ் அல்லாதவர்கள் அவர்களும் பாரதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். அவர்களுக்கு பாரதியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, அறிமுகம் செய்து கொள்வதற்கு ஒரு நூல் தேவை. அந்த நூலை யாராவது எழுதியிருக்க வேண்டும், எழுதவில்லை. ஆனால் அவர் காலத்திலேயே அவரை பற்றி சிறப்பாக எழுதிய அந்த நூலை மொழிபெயர்ப்பதன் மூலமாக பாரதியை தெரிந்து கொள்வார்கள். அதன் வாயிலாக பாரதியின் மற்ற படைப்புகளையும் படிப்பதற்கான ஒரு அழைப்பு அவர்களுக்கு இதிலிருந்து கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் இந்த புத்தகத்தை நான் மொழிபெயர்த்தேன். நன்றி, நன்றி. இதிலே நீங்கள் மொழிபெயர்க்க போது பல நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம் என்று நினைத்த விடயங்களை ஒரு வித்தியாசமாக, அன்றில் உங்களுக்கு உடனடியாக இது இப்படி நடந்ததா அப்படி என்று கூடுதலான விடயங்கள் கண்ட அன்றில் நீங்கள் இந்த 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 தருணத்திலே பாரதியினுடைய குணங்கள், அன்றில் அவருடைய செய்கையானது ஒரு வித்தியாசமானதாக இருந்தது, அன்றில் அது உண்மையிலே ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்பட வேண்டியது அப்படி என்ற தருணங்கள் ஏதேனும் இருந்தால் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்க. பாரதியை படித்த பொழுது அவருடைய வெளிப்படையான குணங்கள் நம்மை மிகவும் கவர்கின்றன. அவர் எதையும் ரகசியமாக செய்யவில்லை. அவருடைய வாழ்க்கையில் ரகசியம் என்று எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் முன்னால்தான் நம்ம அமர்ந்து கவிதைகள் எழுதியிருக்கிறார். எல்லாருக்கும் முன்னால் அந்த கவிதைகளை படித்து காண்பித்திருக்கிறார், பாடி காண்பித்திருக்கிறார். அதனால அவரோட வாழ்க்கையே கிட்டத்தட்ட வந்து திண்ணையிலும் தெருக்களிலும் தான் நடந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். இந்த ஒரு தனி அறையில் அவர் தன்னை பூட்டி கொண்டு இருந்திருக்கிறார், மக்களை பார்க்க முடியாத மாதிரி எல்லாம் இல்லை. அப்படி ஒரு வெளிப்படையான ஒரு மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் அந்த காலத்தில் எவ்வாறு இருந்தார்கள், அவர்களை தட்டி எழுப்ப என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அதை மொழியின் மூலமாக தமிழ் மொழியின் மூலமாக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு திட்டவட்டமான ஒரு எண்ணங்கள் அவரிடம் இருந்தன. அவற்றை அவர் செயல்படுத்த ஆரம்பித்தார். அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, உளவியல் ரீதியாக, பின்னர் மொழி ரீதியாக, இப்படி எல்லா விதமாகவும் அவர் செயல்பட்டிருக்கிறார். அவ்வாறு பார்க்கும் பொழுது அந்த காலத்தில், அதாவது வசதிகள் எல்லாம் இல்லாத ஒரு காலத்தில், இப்போ நீங்கள் இலங்கையில் இருக்கிறீர்கள், நான் சென்னையில் இருக்கிறேன், நாம் உடனடியாக பேசிக்கொள்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் இல்லாத ஒரு காலத்தில், பத்திரிகைகள் மட்டுமே இருந்த ஒரு காலத்தில், அந்த பத்திரிகையை முழுமையாக பயன்படுத்தி அந்த தகவல்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அவர் எவ்வளவு சிறப்பாக ஒரு பத்திரிகையாளராக, ஒரு கவிஞராக, ஒரு கட்டுரையாளராக, கதையாசிரியராக எல்லாம் வழியாற்றிருக்கிறார். அதுவும் இல்லாமல் ஒரு தேசிய மைய நீரோட்ட அரசியலிலும் அவர் முக்கிய வந்து வகித்திருக்கிறார். ஒரு அரசியல் என்றால் ஏதோ தனிப்பட்ட ஒரு 10 பேர் 20 பேர் கூடி பேசுகிற அரசியல் இல்லாமல், பொதுவான ஒரு அரசியல், மைய நேரோட்ட அரசியலில் அவர் கலந்து பணியாற்றியிருக்கிறார். இப்படி பல சிறப்புகளுடைய ஒரு மனிதர் அவர். இது பாரதி யுகம் என்று திருவிக்கா கூறினார். அவ்வாறான ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆளுமை பாரதி. மிக்க நன்றி. நான் ஒரு 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 பாடல் அன்று அதனை கேள்விப்பட்டிருக்கேன் என்றால், ஒரு கவிதை என்றுதான் கூட சொல்லலாம். சிலுவையிலே அறையுண்டு இயேசு செத்தான், சின்னதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழ் ராமனும் ஆற்றில் வீழ்ந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் என்று சொன்ன பாரதி, கடைசியில அவரு கூட யானையாலே தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக நாங்கள் கேட்கிறோம். வேற வேற அவரை பற்றி கூறுகின்ற போது, இந்த பெரிய 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 ஆளுமைகள் இறக்கும் போது ஒவ்வொரு அந்த கன்ஸ்பிரசி தியரிகளும் கூடவே வருவதுண்டு. அதுபோன்று இந்த யானையினால் தாக்கப்பட்டுத்தான் பாரதி உண்மையிலேயே உயிரிழந்தாரா? அது பற்றி உங்களுடைய இந்த புத்தகத்திலே என்ன கூறப்பட்டிருக்கின்றது? அது மிகுந்த சர்ச்சைகளுக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது பாரதி வந்து எப்போதுமே காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீங்கள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம்னு அவர் சொல்றாரு. அவர் பார்க்கும் இடம் எல்லாம் நாம் இன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம் கிடையாது. அதாவது அவர் எல்லா ஜீவராசிகளையும் தன்னுடைய சகோதரர்களாக, தன்னுடைய உடன்பிறப்புகளாகத்தான் அவர் பார்க்குறாரு. அந்த மாதிரியான ஒரு பரந்த பார்வை இருக்கு. அவர் இப்போ வீட்டில் இருக்கிற அரிசியெல்லாம் கூட பறவைகளுக்கு துணி உழுவார், சாப்பிட்றதுக்கு இல்லாட்டா கூட செய்வாருங்கிற மாதிரிலாம் அவரை பற்றி சித்திரங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி தான் அவர் திருவல்லிக்கேணியில் இருந்தபோது, திருவல்லிக்கேணிக்கு அதாவது 1920-21 ஆண்டுகளில் தான் திருவல்லிக்கேணியில் இருக்கார். அப்போ அடிக்கடி அந்த பாரசாரதி கோயில்
போய் அங்கே உள்ள யானைக்கு அவர் வெள்ளம் பழம் இதெல்லாம் கொடுக்குற ஒரு பழக்கம் உண்டு அவருக்கு. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றாரோ இல்லையோ அந்த யானைக்கு அதெல்லாம் கொடுப்பார் அவர். அந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு அவருக்கு இருந்தது. அது ஒரு மிருகம் அப்படிங்கிறதுல இப்போ இருக்க போது அந்த சமயத்தில் யானைக்கு மதம் பிடிச்சது அல்லது ஏதோ ஒரு சமயத்தில் அதை வந்து அவர் தள்ளி விட்டது. அவர் மிதிக்கெல்லாம் இல்லை, அவர் மிதிச்சிருந்தால் அவர் வந்து உயிர் பிழைச்சிருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து ரொம்ப மெலிந்த தோற்றமுடையவர். அவர் உடம்பு வந்து ஒரு 45 கிலோ 50 கிலோ தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உடல் தான் அவர். அதனால் அவருக்கு வந்து அது அந்த சமயத்தில் அவருடைய உடல் நல்லா இன்னமும் பாதிக்கப்பட்டிருந்தது. சிறையில் இருந்தெல்லாம் வெளியே வந்திருந்தார். அதனால் அவருடைய உடல் நல்ல நிலைமையில இல்லை. அதனால் யானை நிச்சயமாக அவரை மிதிக்கலை, அவர் ஏதோ தள்ளியிருக்கு, அது தும்பிக்கையில் தள்ளியிருக்கலாம், கீழே விழுந்துட்டார். உடனே அருகில் இருந்த நண்பர்கள்லாம் அவரை காப்பாற்றி கொண்டு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரியில் கொஞ்ச நாள் வந்துட்டு வெளியே வந்துட்டார். அதற்கு பிறகு அவர் சுதேசமுத்திரன் பத்திரிகையில் போய் பணியாற்றியிருக்கிறார். பணியாற்றி அதற்கு பிறகு தான் அவர் இறந்தார். அவர் வந்து இப்போ இந்த செப்டம்பரில் தான் இருந்தார். இது வந்து ஜூன்லேயோ ஜூலைலேயோ நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அதுக்கு முன்னாலேயோ நடந்திருக்கலாங்கிறாங்க. ஒரு தெளிவான கருத்துக்கள் இல்லை. அது ஒரு விபத்து நடந்தபோது கூட இந்த மாதம் நடந்தது எந்த தேதி நடந்ததுங்கிறத பற்றி இன்னமும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல முடியல. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. அது 1920 தான் நடந்திருக்கணும் அப்படின்னு மணிகண்டன் சொல்கிறார். ஒரு கோவில் யானைங்கிற ஒரு கதையை வச்சு அவர் சொல்கிறார். ஆனால் செல்லம்மா பாரதி என்ன சொல்கிறாங்கன்னா 1920 முழுவதுமே பாரதி வந்து சந்தோஷமாக இருந்தார் இருக்கிறார். அப்போ 1920 பாரதி மகிழ்ச்சியோடு இருந்தார்னா அந்த சம்பவம் நடந்திருக்க முடியாது. 1921 தான் நடந்திருக்க முடியும். பாராவோட எண்ணம் என்னென்னா யானை தள்ளினதுனால தான் அவர் இறந்து போனாருங்கிற மாதிரி அந்த முடிவுக்கு வராரு. அந்த முடிவு இப்போ யாரும் ஏற்பதில்லை. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா பாரதி வந்து யானை மேலே ஒரு சகோதர அன்பை செலுத்தினார். ஆனால் யானை அந்த சகோதர அன்பை திருப்பி அவர் மீது செலுத்தவில்லை. அதனால் மனம் புண்பட்டு அவர் வந்து மனவேதனைக்கு உட்பட்டு அந்த மனவேதனையோடய அவர் இறந்துட்டாருங்கிற அளவுக்கு அவர் சொல்கிறார். இதை வந்து எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. அது அப்படி தான் நடந்ததா, பாரதி அப்படி தான் மனசில் அதை வாங்கிக்கிட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ அது பாரதி அதாவது அந்த பாராவினுடைய மனத்தில் இருந்த எண்ணத்தை அதோட தொடர்பு படுத்தி எழுதியிருக்கார். என்ன அப்படி எழுதியிருக்காரு? அதாவது இப்போ புதுச்சேரியில் இப்போ வாரா அரவிந்தரை சந்தித்தது இன்னும் பல விஷயங்கள் இருக்கும்போதெல்லாம் வாரா வந்து கூட இருக்கார் பாரதியோட. ஆனால் அந்த திருவள்ளிக்கணியில் யானையோட சம்பவத்தும் போது வாரா கூட இல்லை. மற்றவர்கள் சொன்னதை கேட்டு தான் எழுதியிருக்காரு. மற்றவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு தான் எழுதி இவரோட ஊகத்தையும் அதில் புகுத்தி எழுதியிருக்காரு. அவர் நிச்சயமாக வந்து யானை தள்ளினதுனால சார், யானை வந்து ஒரு விபத்து நடந்தது அது உண்மை. ஆனால் அறுதி இறந்ததுக்கு வேறு காரணங்கள், உடல் ரீதியான காரணங்கள், ஏற்கனவே ஒரு மன ரீதியான காரணங்கள், இது மாதிரிலாம் இருக்க வழியே இது நிச்சயமாக இல்லை. இப்போ இதில் இப்போ பாரதியினுடைய கவிதைகளில் நாங்கள் பார்க்குறோம் அவருடைய தேச பக்தியானது வெளிப்பட்டு நிற்கின்றது. இப்போ அவர் வந்து இப்போ ஒரு இப்போ அந்த காலத்தில் பாரதி வாழ்ந்த காலப்பகுதியில் தமிழர்கள் இருந்த நிலையை கண்டு அவர் எந்த அளவுக்கு அவர் கவலைப்பட்டிருக்கின்றார் என்ற விடயமானது இந்த புத்தகத்தினூடாக எவ்வாறு பிரதிபலிக்கின்றது? பாரதி தமிழர்களை பற்றி அவர் சொன்னது வந்து தமிழர்கள்ட்ட வந்து ஒரு பயந்தாங்குழித்தரம் அதிகமாக இருக்கு. எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க. அஞ்சு அஞ்சு சாவார் அவனியிலேன்னு சொல்கிறார் இல்லையா, நெஞ்சு பொறுக்குது இல்லையேங்கிற ஒரு பாட்டில் பாரதி வந்து எல்லாம் பயத்தை பற்றி தான் சொல்கிறார். எதை எடுத்தாலும் பயப்படுறாங்க தமிழர்கள். அது எதுக்கு இப்படி பயப்படணும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு இன்னொரு இடத்துல பாடுறாரு. இதெல்லாம் வந்து தமிழர்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்காக நீங்கள் இப்படி பயப்படுறீங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அவர் பயத்தை முதல்ல ஒழிக்கணும், நம்மளாம் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறதோட முக்கியமான ஒரு விஷயம். பயத்தை விட்டுட்டு வெளியே வாங்க. அப்புறம் நம்ம வந்து நமக்கு வந்து சமூகத்தை பற்றி ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும், அரசியலை பற்றி ஒரு நல்ல இருக்கணும். ஆன்மாங்கிறது வந்து அடுத்த உலகத்துக்கு போகிறது அப்படிலாம் அவர் சொல்லலை. வேறு உலகத்தில் போயிருக்கிறது மறுபிறப்பு இதெல்லாம் ஆன்மான்னு அவர் சொல்லலை. ஆன்மா விடுதலைன்னு சொல்கிறது எல்லாத்தையுமே இந்த உலகத்திலேயே அனுபவிக்கணும், இந்த உலகத்திலேயே நம்ம வந்து அந்த அதுக்கான முக்தி அடையணும், அதற்காக வந்து நம்ம தயாராக இருக்கணும், அதுக்கு வந்து நம்ம வந்து நேர்மையாகவும் துணிச்சலோடு இருக்கணும், பல விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும், அறிவை விசாலப்படுத்தணும். அறிவை விசாலப்படுத்துறதும் நேர்மையாக இருப்பது துணிச்சலாக இருப்பது இதுதான் தமிழர்கள் செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிறது. அதனால தான் அவர் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வைங்கிறார்.
குடும்பத்தை நடந்து போ, நேரா பார் அப்படின்னு சொல்லித்தரார். கூனி குறுகி நிக்காத, பெண்கள்கிட்டயே சொல்றாரு, பெண்களே நீங்க ஏன் இப்படி புரிஞ்சு நடக்கிறீங்க, நேரா நடந்து போங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் சொல்லித்தராரு, குழந்தைகள் வந்து யாராவது ஒன்று செஞ்சா நீ காலால எட்டி உதவி பாப்பாங்கிறாரு, குழந்தைகளுக்கு சொல்லித்தர்றது பாப்பா பாட்டிலேயே. இப்படி அவர் சொல்லித்தர்றது எல்லாமே ஒரு சுய மரியாதையை மனிதர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும், தமிழர்களிடம் அது இல்லை, அதை அவர் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது இது இதை நோக்கி தான் அவர் முக்கியமாக பாடுபடுறார். அவருடைய எழுத்து பேச்சு கவிதை எல்லாமே இது அடிநாதமாக கொண்டுதான் விளக்குகிறது. பாரதியாருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவர் வந்து அந்த கம்ஃபர்ட் சோன், அந்த ஒரு சொகுசான வாழ்க்கை தடத்துக்குள்ள நிக்க விரும்பாத ஒருவராக பார்க்கிறோம். நாங்க உங்களோட புத்தகத்துல ஒரு சில பகுதிகளை நீங்க ஹிந்துவில போட்டிருந்தீங்க, அந்த ஹிந்துல வாசிச்ச போது அவர் புதுவையில இருந்த காலத்துல பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாகாம இருந்தாலும் கூட அவர் புதுவையில இருந்து விடுதலை வழியாகி பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வாரார். வருகின்ற போது அவரை கைது செய்யறாங்க, இப்படி எல்லாம் நடக்குது. அப்ப அவர் வந்து எப்பயுமே ஒரு, அதாவது தமிழர்களுக்கு அவர் சொல்றாரு, நீங்க பயந்தாங்கோழிகளா இருக்காதீங்க, அச்சத்தை கைவிடுங்கன்னு சொல்லி போட்டு அவரே ஒரு ரிஸ்க் எடுக்கிற ஒரு ஆளாக தானே முன்னின்று காண்பிக்கிறார். இது வந்து உண்மையிலேயே அந்த அந்த அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அவர் ஏன் புதுவையில இருந்து வந்தார், அந்த நோக்கம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் எனக்கு கூடுங்க. பாரதியார் முதல்ல புதுவைக்கு போறதுக்கான ஒரு காரணமே அவராக போகலங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்போ அவருடைய நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த சமயத்தில் 1908 அந்த 1908 வாக்கில் நிறைய பேரை வந்து கைது செய்கிறாங்க, இந்தியாவில் பெரிய தலைவர்கள் எல்லாத்தையுமே கைது செய்கிறாங்க. யார் யாரெல்லாம் வந்து சந்தேகப்பட முடியா இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அச்சுறுத்தல்கள் விளைவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கைது செய்து கொண்டு இருக்கிறது பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கம். எனவே பாரதி இன்னும் கைது செய்யப்படலாம் என்கிற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது பாரதிய நண்பர்கள், அவரை நீங்கள் இப்போது இங்கே இருக்க வேண்டாமல் இருக்கிறத விட நீங்கள் அண்டை நாடான புதுச்சேரி, பிரிட்டிஷ் காலனியிலிருந்து வேறுபட்ட இப்போ பிரெஞ்சு காலனியான புதுச்சேரியில் போய் இருங்க, நிலைமை சரியானதை நீங்கள் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு ஆலோசனையின் பேரில் அவருக்கு சென்றதாக ஒரு நம்பகமான விஷயங்கள்லாம் இருக்கு. அவர் போகிறார், அவர் அங்கே போய் தான் அவர் 10 இருக்காரு. ஆனால் எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது அங்கேயே, என்ன இருந்தாலும் வந்து தாய் நாடுங்கிறது இந்தியா, அது எவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து பயந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் அந்த வாழ்க்கை வந்து அதுவும் ஒரு சிறை வாழ்க்கையாக அவருக்கு பட்டுருச்சு. புதுவையில் இருக்கிறது எங்கேயும் போக முடியல, எங்கே இருந்தாலும் பிரிட்டிஷ் இந்தியாவோட போலீஸ் அவரை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு, உளவாளிகள் தினமும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவேன், நம்ம நாட்டுக்கு நம்ம போய் அங்கே வந்து எல்லாத்தையுமே எதிர்கொள்ளலாம் அப்படின்னு அவர் இந்தியாவுக்குள்ளே நுழையரும் நுழைஞ்ச உடனே அவரை கைது செய்து சிறையில் வைக்கிறார். சிறையில் ஒரு 24 இருக்கார். அதுக்கு பிறகு அவர் வெளியே வர்றார். வெளியே வரும்போது அதுக்கு பிறகு தான் வந்து அந்த பாரதியார் புதுவையில் இருக்கிற காலகட்டம் வந்து வேறு விதமான ஒரு படைப்பு ஊக்கத்திற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. அவருடைய சிறப்பான நூல்கள்னு சொல்கிற குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு இதெல்லாம் அங்கே தான் எழுதுகிறேன். இந்த 10 வாழ்க்கையில் புதுச்சேரியில் எழுதப்பட்ட நூல்களை தான் அவையெல்லாம். அதனால் அதெல்லாம் எழுதிட்டு அப்புறம் மறுபடியும் இங்கே 1919 வந்ததுக்கப்புறமா நம்ம மீண்டும் சுதேசமித்திரன்லேயே இந்த உதவி ஆசிரியராக பணியாற்றுகிறார். இருக்கும் முறை அவர் சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக இருந்தார். இதில் வந்து பாரதியார் வந்து கூறியிருக்கிறார், தேடி சோறு நிதம் தின்று சின்ன கதைகள் பல பேசி பிறர் வாட பல கதைகள் உழன்று நரை கூடி கிளப்பருவம் மீதி கொடுங்கூற்று கிரையாகும் வேடிக்கை மனிதரை போல நான் வாழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கூறியவர் 39 வயது, ஒரு சிறிய வயது. இந்த காலத்தை ஒப்பிடும் போது 39 என்றது ஒரு வயதே இல்லை உண்மையில. இப்ப பார்க்கின்ற போது அவர் அந்த இறந்து போர் அந்த அந்த வயசுல இறந்த அந்த காலப்பகுதியில அவரை நாங்க பாக்குறோம். இப்ப எங்களோட கையில எல்லாம் இருக்கிற இப்படி இந்த பாரதியாருடைய கவிதைகள் இந்த புத்தகங்கள் எல்லாம் மொத்தமா இருக்கிற பக்கங்களின் எண்ணிக்கை வந்து 496. அந்த பாரதியார் வந்து இந்த இந்த குறுகிய காலத்தில இந்த மற்றவர்கள் எல்லாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு வாழ்க்கையை சவாலுக்குட்படுத்தி தனக்கென்று ஒரு பாதையை வகுத்து இந்த வகுத்து வாழ்ந்த பாரதியார் அந்த குறுகிய காலத்தில எழுதிய அனைத்து புத்தகங்களுமே
இப்போது வெளியிலே வந்துட்டுதா, ஏதாவது அவருடைய ஓலை பிரதிகள் அன்றையில் ஏதேனும் விடுபட்டு போனதா, அதை பற்றி இதுல இவர் எப்படி என்ன கூறியிருக்கின்றார்? பாரதியார் வாழ்ந்த காலத்துல வந்து அவருடைய புத்தகங்கள் வெளிவரல, அதாவது ஒரு சில புத்தகங்கள் தான் வெளிவந்தது. பஞ்சாரி சபதத்தை எடுத்துக்கிட்டா பஞ்சாரி சபதத்தோட ஒரு பாகம் தான் வெளிவந்தது, அடுத்த பாகம் அவர் இறந்த பிறகுதான் வந்தது. அதே மாதிரி குயில் பாட்டு பின்னால் தான் வந்தது. இந்த மாதிரி பல அவர் இருந்தபோது வெளிவந்தது. ஏன்னா அவர் வந்து ஒரு தேடப்பட்ட ஒரு மனிதர். ஏன்னா அவருடைய புத்தகங்களை வெளியிடுவதற்கு பல பிரசுரங்கள் வந்து தயங்கின, அந்த இதனால பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே பயந்துட்டு. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நடந்திருக்கிறது, அதனால பின்னால்தான் வந்தது. அதை வந்து பல இடங்களில் சேகரிக்க முடியாமலும் போயிருக்கு. எல்லாத்தையுமே வந்துருச்சுன்னு சொல்ல முடியல, இன்னும் சிலதெல்லாம் தேடி தேடி பார்த்தா கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. சின்னச்சங்கரன் கதைன்னு அவர் எழுதினது அப்பவே காணப்போச்சு. அவர் உயிரோட இருக்கும்போதே, அவர் வீட்டில் இருக்கும்போதே அது காண போயிருக்காது. அதனால சின்னச்சங்கரன் கதையை மீண்டும் ஒரு 6 அத்தியாயங்கள் எழுதி தான் அது அனுப்பிச்சிருக்காரு. அந்த மூலப்பிரதி எங்கே இருக்கு, போலீஸ் கிட்ட போச்சு, அது எங்க இருக்குங்கிறது இன்னும் தெரியல. இது மாதிரி இந்திய பத்திரிகைகள் அவர் எழுதுனது, இன்னும் பல பத்திரிகைகள் எழுது கையெழுத்து பிரதிகளாக இருக்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறது தெரியாது. அதெல்லாம் தேடிக்கொண்டு இருக்கிறார், பின்னால் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கிடைத்தவரை பெரும் பொக்கிஷங்களாக நம்ம இடம் இருக்கிறது. அவர் கவிதை மட்டுமல்ல, எல்லா துறையிலும் அவர் பணியாற்றியிருக்கார். கவிதை மட்டுமில்ல, இன்றைக்கு புது கவிதைன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் வசன கவிதையை அவர் எழுதியிருக்கார். அப்புறம் வந்து சங்கீதத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கார். அவரே ஒரு பாடகர், அவரே சாகித்ய கர்த்தா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி எந்த ஒரு புதுசான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் பாரதியாருக்குள்ள நீங்கள் சுலபமாக நுழைச்சிடலாம். பாரதியாருக்குள்ள வந்துடுவார். பாரதியார் நீங்கள் நிக்கிட்ட எதுவுமே செய்ய முடியாது. கவிதைகளாக இருக்கட்டும், சிந்தனையாக இருக்கட்டும், பெண்களை பற்றிய இன்றைக்கி பெண்களை பற்றி இன்றும் கூட தனி அவர் உயர்வான கருத்துக்கள் எல்லாம் வைத்திருக்காத அவர்கள் வைத்திராத கர்நாடகெல்லாம் இருக்கு. ஆனால் அன்றைக்கே 1921 அதுக்கு முன்னால காலத்திலேயே அவர் வந்து பெண்களை பற்றி அவ்வளோ சிறப்பாக பேசியிருக்கிறார். அப்போ அது மாதிரி அப்போ வந்து மேலை நாடுகள்லாம், அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கலாம் அம்மா வேணாமன்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் நிகர் என்று சொல்கிறாங்க. அந்த காலத்தில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க அவங்களாம் வந்து நம்ம வந்து நினைச்சிக்கிட்டு இருந்தோம் அமெரிக்கா இங்கிலாந்தெல்லாம் வந்து பெண்களுக்கு பெரிய உரிமைகள் கொடுத்துட்டாங்க, ஆனால் அவங்களாம் ஓட்டுரிமை கொடுக்கலாமா, பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு இருக்க சமயத்தில் இவர் வந்து சமம்னு சொல்கிறார். பெண்ணு எல்லாத்துக்கும் பெண்ணுக்கு கற்புன்னு சொல்றீங்க, ஆணுக்கும் தான் கற்பு வேணுங்கிற அம்சங்குமார் அவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்நாளிலே மிகவும் முக்கியமான ஒரு பகிபாகத்தை இந்த பாரதியாருடைய சுயசரிதையை மொழிபெயர்த்ததினூடாக ஆற்றியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற இதே வேளையிலே, நீங்கள் இந்த 100 ஆண்டுகளை நாங்கள் இப்போது கொண்டாடுகின்ற இந்த காலப்பகுதியிலே பாரதியாரை பற்றி இன்றைய இளம் தலைமுறையினர் கட்டாயமாக அவரை பற்றி நினைவிலே, நாங்கள் அவரை ஒரு புரட்சி கவிஞர் என்று கூறுகிறோம், பாரதியாரிலிருந்து இன்றைய தலைமுறையினர் எடுத்துக்கொள்ள வேண்டிய முன் உதாரணங்கள் என்னவென்று நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற இந்த தருணத்திலே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். வேறு எந்த நூல்களை தமிழர்கள் படிக்காவிட்டாலும் கூட பாரதியை படித்தாலே போரும் என்கிற அளவிற்கு ஒரு தன்னிறைவு வாய்ந்த ஒரு நூலாக பாரதியின் கவிதைகள் இருக்கின்றன. காலையில் எழுந்ததுலேருந்து இரவு என்ன செய்யணுங்கிற வரைக்கும் பாரதியார் சொல்கிறார். அதே மாதிரி மத நல்லிணக்கத்தை பற்றி அவர் நிறைய சொல்லியிருக்கார். மத நல்லிணக்கத்தை பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்களே ஒழியே, அவர் தான் அல்லாவை பற்றி எழுதியிருக்காரு, பாடியிருக்காரு, இயேசு கிறிஸ்துவை பற்றி பாடியிருக்காரு, குரு கோவிந்த சிங்கை பற்றி பாடியிருக்காரு, அது தவிர முருகனை பற்றி பாடியிருக்காரு, காளியை பற்றி பாடியிருக்காரு. இப்படி மத நல்லிணக்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கவிஞனா அவர் வந்து எல்லாரை பற்றியும் உருகி பாடியிருக்கார். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் யார் மீது பகையை கொள்ளக்கூடாதுங்கிறார், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேங்கிறார், பகைமையை கூடாது அப்படிங்கிறார். அதே சமயத்தில் வைய தலைமை கொள்கிறார், ஒரு லீடர்ஷிப் எடுத்துக்கிட்டு போ அப்படிங்கிறார். இப்படி இப்படியான பல கருத்துக்களை வந்து இந்த சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை சொன்னார். வந்து வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு நீ ஏதாவது செய்ய விட்டு கொடுத்துட்டு அப்படின்லாம் அவர் சொல்லலை. பணத்தினை பெருக்குங்கிற இதெல்லாம் இளைஞர்களுக்கு உற்சாகக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம வந்து எது இழந்துட்டு நம்ம வந்து வாழணும்னு அவர் சொல்லலை. நல்ல வசதியாரு, சந்தோஷமா இரு, நிறைய சம்பாதி,
அதே சமயத்தில் உன்னுடைய கடமையை வந்து என்னென்னு நீ உணர், அது சரியாக செய், பயப்படாத, மக்களுக்காக நீ வாழ் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் சொல்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு கவிஞராக, ஒரு நமக்கெல்லாம் அறிவூட்டக்கூடிய ஒரு ஒரு மனிதராக பாரதி இருக்கார். அதனால் பாரதியை கற்பது பல விஷயங்களிலே நமக்கு நன்மையாக இருக்கும். மொழி பற்றிய ஒரு நல்ல ஒரு ஒரு ஊக்கத்தை நமக்கு தரும். அதெல்லாம் இந்த வேலையில் நமக்கு தேவை. ஏன்னா எல்லாருக்கும் புரியிற மாதிரியான மொழியில் தான் அவர் எழுதினார். எல்லாருக்கும் புரியிற மாதிரியான மொழியில் தான் அவர் பேசினார். பாரதினாவே ஒரு எளிமை, அந்த எளிமையை எளிமையான ஒரு மொழியில் எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொல்லலாம், எவ்வளோ பெரிய கருத்தை வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு தமிழ் பாரம்பரியமே இருக்குது. உதாரணமாக வள்ளுவர், வள்ளுவர் காலத்துலேருந்து இருக்கு அவை எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அதோட ஒரு தொடர்ச்சியாகவும் இருக்குது. அதனால் தொடர்ச்சியை இந்த காலகட்டத்தில் 20வது நூற்றாண்டில் எப்படி அதெல்லாம் பயன்படுத்துகிறோம், எப்படி அந்த எளிமையை நம்ம கொண்டு வரணும் நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்னு போதித்தவர் பாரதி. மிக்க நன்றி அம்சன் குமார் அவர்களே. பாரதியின் நூற்றாண்டை நாங்கள் நினைவு கூறுகின்ற கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இதை பற்றி உமக்கு அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை மிகவும் சுவைப்பட நேரிலே அவரை கண்டு எழுதியவருடைய புத்தகத்தை மொழிபெயர்த்ததின் ஊடாக நீங்களே அதனை நேரில் கண்டது போன்று உமக்கு மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கும் உங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய ரசிகர்களோட இந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டது எனக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. இந்த வாய்ப்பு சந்தமைக்கு நன்றி.